ஏழ்மை வேற தாழ்மை வேற. அநேகர் இன்றைக்கு ஏழ்மையத்தான் தாழ்மை நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காட்லி கேரக்டரிஸ்டிக், ஒரு தேவனுடைய குணாதிசயம், தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்க, தாழ்மை. வேதம் தாழ்மையை பற்றி நிறைய பேசுது, தாழ்மைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, தாழ்மையின் முன்னுதாரணமாக இயேசுவே இருந்திருக்கிறார். இயேசுவே தாழ்மையின் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை அப்படியே பின்பற்றணும். அவர் தாழ்மையுள்ளவராயிருப்பார், ஆனால் நாமும் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது கண்டிப்பா இருக்கணும். தாழ்மை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம். எல்லாரும் சொல்லுங்க, தாழ்மை. இந்த தாழ்மைக்கு நிறைய தவறான புரிதல்கள் இருக்குது. எதெல்லாம் தாழ்மை இல்லை அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டு, அப்புறம் மெய்யான தாழ்மை என்றால் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். தாழ்மையா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால நிறைய பேரு நல்ல சட்ட துணிமணி போடுறது கிடையாது. தாழ்மையா இருக்கணுங்கிறதுனால நல்ல பொருட்களை பயன்படுத்துறது இல்லை. தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல செருப்பு போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நாங்க எப்படி இருக்கோம்? தாழ்மையா இருக்கும் பிரதர். அதை பற்றி வேதம் தாழ்மைன்னு சொல்லலை. பிரியமானவர்களே, நீங்க நல்ல பொருட்களை அனுபவிக்க வேண்டும், நல்ல வஸ்திரங்களை உடுத்த வேண்டும், நல்ல காலணிகளை அணிய வேண்டும், நல்ல வாகனங்களிலே பயணம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தேவன் உங்களை குறித்து விரும்புகிற காரியமாயிருக்கிறது. ஆமென். நீங்க நல்ல சட்டை போட்டா ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க யாரும் அப்படி இல்லை. ஆமென். ஒரு காலத்துல பாருங்க, சபைகள்ல நல்ல சட்டை இருந்தா கூட போட மாட்டாங்க. நல்ல சட்டை இருந்தா கூட போட மாட்டாங்க. ஏன்னா தாழ்மையா இருக்கணும்ல. தாழ்மையா அந்த சட்டை கிழிஞ்சு காலரெல்லாம் பிஞ்சு போய் அப்படிலாம் இருக்கும். அதை போட்டு வருவாங்க. ஏன்னா எப்படி இருக்காங்களா? அந்து போன செருப்பு, அதுல பின்ன குத்தி. ஒருவேளை இல்லை, வழியே இல்லை அப்படின்னா ஓகே, நான் சொல்றேன், அப்படி நீங்கள் தேவன் அப்படி வழியே இல்லாம இருந்து தேவனை தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களுடைய நிலையை மாற்றி உங்களை உயர்த்துவார். நீங்க அதே நிலைமையில இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கணும்ன்றது தேவன், அதை பற்றி வேதம் சொல்லல. தாழ்மையா இருக்கிறத பற்றி, தாழ்மையா இருக்கிறதுனா கிழிஞ்ச துணியை போடுறதோ, அல்லது அழுக்கான வஸ்திரத்தை போடுறதோ, அல்லது ஒரு மாதிரி ஏழ்மையைத்தான் இன்றைக்கு அநேகர் தாழ்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழ்மைக்கும் தாழ்மைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். பாவர்ட்டி, ஏழ்மை, தரித்திரம் என்பது வேறு, தாழ்மை என்பது வேறு. ஆமென். இனி வருகிற நாட்கள் அதெல்லாம் காண்பிப்பேன், விரிவாக நாம் பார்க்க போகிறோம். தாழ்மைங்கிறது அப்படி இருக்கிறது கிடையாது. தேவன் என்னை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதைவிட உயர்வாகவும் எண்ணாமல், அதைவிட குறைச்சும் எண்ணாம தேவன் என்னை எப்படி சொல்றாரோ அதுக்கு அப்படி பார்க்கறதுக்கு பேர் தான் தாழ்மை. அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஏழ்மை வேற, தாழ்மை வேற. அநேகர் இன்றைக்கு ஏழ்மையைத்தான் தாழ்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.